உங்கள் இயற்கையாக வந்து ராமனுக்கு உதவி செய்தவர்களாக வந்து சொல்லப்படுகிறார் அவருடைய மறுபக்கத்தை ஆராயும் போது நிறைய விஷயங்கள் கிடைக்குது எல்லா பிடித்து தேடிப்பிடித்து சொல்லணும் நான் முயற்சி பண்ண போறேன் ராமனுடைய அவதார நோக்கம் நிறைவேறுவதற்காக அவனுக்கு உதவி புரிந்தான் சுக்ரீவன் என்பது இயற்கையாக சமூகம் அவன் மீது வைக்கிற ஒரு நம்பிக்கை ஆனால் அவனுடைய மறுபக்கத்தை நாம் எடுத்து பார்க்கிற பொழுது அவன் எப்படிப்பட்ட கேடுகட்ட ஒரு கீழ்த்தரமானவனாகவும் இருக்கிறான் சில நேரங்களில் அவன் இருந்திருக்கிறான் மனதிற்குள்ளே இருக்கிற மிருகம் எப்படி வாழ்ந்திருக்கிறது என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது உதவி கேட்டு ஒருவன் வருகிறான் ராமன் அவனிடத்திலே உனக்கு ஒரு உதவியை செய்ய வேண்டுமென்றால் முதலில் நீ எனக்கு ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்று சொல்லி உனக்கு ஒன்று வேண்டும் என்றால் எனக்கு ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி முதல் முதலில் கேவலமான பேரம் பேசுகிற பழக்கத்தை இந்த மண்ணிலை விதிக்கிறவனே அவன் தான் இந்த தலைப்பு எவ்வளவு நாள் கொடுத்து நான்கு நாட்கள் படிச்சிருக்கணும்ல எங்கேயாவது சுக்ரீவன் ராமன் உதவி கேட்கிறான் பேசுனது பூரா அனுமன் சுக்ரீவன் வாயே திறக்கலை புரியுதா பேசு என்ன பண்ண என்னால இருக்க முடியாது என்னை கூட்டிருக்காங்க புரியுதா எங்கேயாவது சுக்கிரிவன் எங்கள் அண்ணனை கொள்ள கொள்ளணும்னோ எனக்கு ஆட்சியை வாங்கித்தான்னா பேசலை அனுமன் தான் அத்தனையும் பேசுகிறார் ராமட்ட சரி நீ இப்போ என்ன சொல்கிற இந்த கேடுகட்டவனேங்கிற ஆனால் அவன் இல்லையே அப்படி இல்லையே நல்லா சிந்திச்சு பேசு சரி இல்லை முதல் உதவியை அவன் பெற்றுக்கொண்டதனால் என்பதனால் நான் அப்படி சொல்லியிருக்கலாம் அது தவறாக இருந்தால் நான் மன்னிப்பு கேட்க மன்னிப்புலாம் கேட்க வேணா அது கம்பராமணத்தில் இருக்கு நீ மன்னிப்பு கேட்கட்டாலும் அது அப்படி தான் இருக்கும் உதவி செய்ய வந்தவனை சந்தேகப்பட்டு உதவியை பெற்றுக்கொண்ட பிறகு காலம் தாழ்த்துகிறான் நான் சுக்ரீவன் மீது நான் வைக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னவென்றால் ராமன் வந்து சுக்ரீவன்கிட்ட போய் என்ன சொல்கிறான் என்னுடைய மனைவியை காணவில்லை அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அவன் சுக்ரீவனே சந்திக்க விரும்புகின்றான் ஆனால் அவன் சுக்ரீவன்கிட்ட போய் ராவணனே நீ கொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் ராமன் வந்து ராவணனை கொன்ற த கொலைப்பழி தன்னுடைய தலைமையில் வருவதை அவன் ஏற்றுக்கொள்ளவே தயாராக இருக்கிறான் ஆனால் வாளி என்கிற ஒரு மனிதன் இறக்கப் போகிறான் என்று சொல்லும்போது அந்த கொலைப்பழி தன்னுடைய தலைக்கு தலைமையிலே வர வேண்டிய ஒரு கொலைப்பழியினை கொண்டு போய் ராமனுடைய தலைமையிலே இந்த சுக்கிரீவன் வைக்கிறான் ராமாயணத்திலே ராமனை புகழ்ந்து பேசுகிறவர்களும் சரி ராமாயண காவியத்திலே விருப்பம் உள்ளவர்களும் சரி தலைகுனிந்து நிற்கிற ஒரு இடமாக இருக்கிற வாலிவலை வாலிவதை படத்தை வாலிவதைப் படலத்திலே ராமனுக்கு ஏற்படுகிற கெட்ட பெயருக்கு காரணமாக இந்த சுக்கிரீவன் அமைகிறான் என்பது என்னுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது அது மட்டும் இல்லை போர் முறைக்கு நெறி இல்லாமல் கும்பகரணனுடைய மூக்கை கடிக்கிறான் ஒரு வீரனை எதிர்கொ எதிர்கொள்ள முடியவில்லை வானரங்கள் எல்லோரும் ராமனையும் ராவணனையும் கும்பகர்ணனையும் ஒன்றாக சேர்ந்துதான் தாக்குகிறார்கள் போர் விதிகளை இவர்கள் கடைபிடிக்கவே இல்லை குரங்கு மூக்கை கடிக்கும் கையை கடிக்கும் கோணம் அது கோணம் சரி இது சுக்ரீவன் செய்த தவறுகளாக இருக்கலாம் ஆனால் இந்த காலத்தில் இந்த கதாபாத்திரம் எப்படி உதவுகிறது என்றால் அன்றைக்கும் அந்த மண்ணிலே ஒரு தமிழனை பர பல குரங்குகள் ஒன்றாக இணைந்து வீழ்த்தின இன்றைக்கும் அந்த மண்ணிலே அந்த குரங்குகளின் பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இன்னொரு தமிழனை வீழ்த்துகிறார்கள் என்று சொன்னால் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி தமிழன் என்பவன் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கிறான் என்பதை இந்த சுக்ரீவனுடைய துரோகங்கள் நமக்கு நினைவுபடுத்துகின்றன சுக்ரீவனிடத்தில் இருந்து நான் சொல்கிறேன் உங்களுடைய மறுபக்கங்களை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் மறுபக்கங்களை பார்த்து நாம் என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறோம் என்பதை திருத்தி நல்ல ஒரு வழி அடைவோம் சுக்ரீவனுடைய கதாபாத்திரத்தினுடைய மறுபக்கத்தை இதற்காக நாம் பயன்படுத்துவோம் என்று கூறி உரையை முடிக்கிறேன் ராவணன் ராவணன் வந்து தமிழனா யாருக்கு பேர சுமாலி யாரு பேரன் பிரம்மாவுக்கு பேரன் பிரம்மா தமிழனா நீ அயன் முதற்குல மதற்கொருவன் நின்றாய் ஆயிரம் மறைப்பொருள் உணர்ந்து அறிவு அமைந்தாய் தீவினை நயப்புறுதல் செய்வதை திருந்தாய் என்ன சொல்கிறான் கும்பகன் இருந்துச்ச சொன்னே நீ பிரம்மாவளியில் வந்தவன் அடுத்த முன்னாடி தூக்கிட்டு இவ்வளோ பெரிய தவிர நீ செஞ்சிருக்க கூடான்னு திட்டுறான் நீங்கள் நம்மளாக ஏதோ பண்ணி வச்சிட்ருக்கான் நீ வால்மீகப்படி கம்பனப்படி அவன் வந்து தமிழன் இல்லை ராமன் தான் சத்திரியன் அரசால பிறந்தூரா நான் நல்ல பிள்ளை வளரணும் தவறான செய்திகளை கையில் எடுத்துக்கிட்டு பேசக்கூடாது நீ படிக்கிற பிள்ளை அதுக்கு தான் அவனுக்கு சொல்கிறேன் இல்லைனா சொல்ல மாட்டேன் என்னடா ஐயா நம்மளை போட்டு நோன்றாரலாம் நினைக்கக்கூடாது நோன்றதுக்கு தான் ஐயா கூட்டே வந்திருக்கானுங்க அங்கேருந்து தொலைக்காட்சியிலேருந்து புரியுதாம் நல்லா இருக்கும் உங்களுடைய நடை ரொம்ப நல்லா இருந்தது சொற்கள் அழகாக வந்து விழுகின்றன நான் சொல்லுகிற கருத்தில் கொஞ்சம் பிழை இருப்பது போல தோற்றுகிறது அதை நீங்கள் கருத்துக்களை சேகரித்து கொண்டால் ஒரு நல்ல பேச்சாளராக வருவதற்குரிய தகுதிகள் உங்களிடம் இருப்பதாக நான் நினைக்கிறேன் நல்ல பேச்சாளராக வர என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப கெட்டிக்காரன் செய்திகள் தவறான நான் சொல்லாமல் இருக்க முடியாது என்னுடைய நிலமை அது நிறைய படிக்கணும் படி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு